அவ்வளோதாங்க ஐஸ், கூகுளில் சாரி கூகால் கூகுள்னு வருது, அவ்வளோதாங்க ஐஸ். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு, போகலாம். ஸோ இதாங்க கேஷ் அந்த ரூட்டு, இப்படி ஏறி வந்தீங்கன்னா அங்கே போய் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும், போய் நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நேராக குணா கேவு அந்த சைடு தான் போகணும், ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குது, ஏன்னா பின்னாடி அந்த பில்லியன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானல் இருக்குது. சரி, குணா கேவு போயிட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு போகலாம்னு இருக்கோம். மோஜோ மோஜோ பற்றின கதை தெரியும் நிறையா இருக்குது, என்னத்த சொல்ல. இருக்கும்போது ஒன்றும் வாங்க மாட்டானுங்க, போனதுக்கப்புறம் அந்த வண்டி அன்ரேட்டட் வண்டி, அந்த வண்டி இந்த வண்டி எதுக்கு. இங்கே ஃபுல்லாக அந்த மூலிகை வாசனை அடிச்சுட்டு இருக்கு, செம்மையாக இருக்குது. இந்த மரத்துக்கெல்லாம் அந்த மரம்லாம் எத்தனை வருஷமாக இருந்திருக்கும், என்னத்த பேசன்னு தெரியல, ஏதாவது பேசணுமேனு பேசிட்டு போகிறேன். ஐயோ, டிராஃபிக்லாம் வாயை தான் மூடுறா வய வரிசையை பற்றி அப்படிங்கன்னு, செம டிராஃபிக்கு இங்கே எப்போவுமே டிராஃபிக் இருக்கிறது தான். இங்கே பைன் ஃபாரஸ்ட் இருக்கனால வண்டி எப்படி பார்க் பண்ணி இது ப்ரோ, இது என்னது இது என்னது பைக்கு இருக்கா, டூ வீலருக்கு இருக்குல்ல, எவ்வளோ இருபது ரூபா ஒரு பைக்குக்கு அழிக்கலாம். ஞாபகம் இல்லை, போனோட கொடுத்தவன் ஞாபகமே இல்லை எனக்கு. இது பார்க்கிங் குள்ள தானா, பார்க்கிங் குள்ள காசா என்ட்ரிக்கே காசு தானா, அது கிளம்பியாச்சு. இது பார்க்கிங்க்கான டிக்கெட்டா என்ன டிக்கெட்னு எனக்கு தெரில. டிராஃபிக் பாருங்க, எப்படி சுற்றி போக வேண்டியதான் ஓடு. பைக்கில் வர அட்வான்டேஜ் இதுதான் கீஸ் சொல்லி வாய முடியும், டிராஃபிக் இருக்கும். இருந்தாலும் காரில் வெயிட் பண்ணுறதை விட இது கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். மன்னனக்கேன் இடிக்கும் நினைங்க, மன்னனக்கேன் ஜெரிக்கேன் ஒருவேளை டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு. ஆல்டோ கேட்டன் என்ன சைலன்ஸ் எல்லாம் தண்ணியில் வருது. நம்ம கொஞ்சம் கேப் கிடச்சா நம்ம ஏறி ஏறி ஊற்றி போயிடுவோம். டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு கொஞ்சம், அப்படின்னா சொல்லிட்டுருக்கோம். எல்லா வண்டியும் இந்த வண்டி தான் கிரிச்சு வாட பயங்கரமாக அடிக்கு, அதான் ஓபன் பண்ணி பிடிச்சி நின்றுருக்காங்க. நிறைய வண்டி அப்படி அன்றைக்கி
அவர் போனால் பேலன்ஸ்லாம் முந்துருவார். இப்பவே மணி 4:30 ப்ரோ, மணி 4:30, 4 மணிக்கு வந்தோம். புகைய பாரு பிரிச்சது வந்து, ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை பைக்கில் வந்தோம். பைக்கில் வர்றதோட பெனிஃபிட் இதுதான், நான் ஒவ்வொரு டைம் இப்படி சொல்ல முடியுமோ டிராஃபிக் நினைக்கும், இந்த டைம் இல்லை, அதனால் தைரியமாக சொல்லலாம். செம்ம டிராஃபிக்னா பைன் ஃபாரஸ்ட்ல இருந்து குணா கேவ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டிக்கு ஆர் வந்துச்சோம்னா திருப்பி அடிச்சிருவாங்க, ஏன்னா அவங்க போகிற ரூட்ல நம்ம போக முடியாது. இன்னோவா காரரை வந்து யாருமே விட மாட்டாங்க, மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கோம். இப்போ கம்பி கிழிச்சிட கூடாது, அதனால பார்த்தே போயிடும். பயங்கரமான டிராஃபிக், குணா கேவ் சரியான கூட்டம் இங்கே தான். லாஸ்ட் டைம் இங்கே தான் பார்க் பண்ணோம். என்னாச்சு ப்ரோ? ஆக்சுவலி நாங்கள் போன டைம் அம்மாக்கெல்லாம் ஒத்த ஆள் கிடையாது, கூட்டத்தா பாருங்க. கம்பியை பிடிச்சிட்டு சுபாஷன் சுபாஷன் கத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பாருங்க இங்கே செம கூட்டம் தான், இங்கெல்லாம் ஒத்தப்பே இல்லாத ஊரு பாருங்க, கூட்டத்தை பாருங்க. சும்மா சுபாஷே நத்திட்டு இருக்காங்க, சொல்லி வாய முடியல. கரெக்டா நாங்க வெளியே வரோம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சமூக கூட்டம் தான், அம்மா கூட்டம் குணா கேவில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குணா கேவில் மட்டும்தான் கூட்டம் கொடைக்கானல் இல்லையே, வேறு எங்கேயுமே ஒருவே கிடையாது. நீ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஆள் கரெக்டாக 5:45, 5:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிட்டர்ன் சீக்கிரம் கிளம்பணும், ஏன்னா க்ளோஸ் ஆகிடுச்சுல, எல்லோரும் வெளியே வர்றதுக்கும் நம்ம ஓடணும். இதுக்கப்புறம் க்ரீன் வேல்வி வியூன்னு ஒன்று இருக்குது, பில்லர் ராக்னு ஒரு வியூ பாயிண்ட் இது. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்திருப்பீங்க கொடைக்கானலுக்கு, இருந்தாலும் சொல்லுவோம் நிறைய பேர் வராமல் இருந்திருப்பீங்க, அவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். பில்லர் ராக் வந்து இந்த சைடில் இருக்குங்களா, ஒரு மாதிரி இங்கேயுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இதாக இருக்குல்ல. ஆக்சுவலாக வெளியேறனே பார்த்துடலாம்.
இங்கே அங்கே போயிட்டு இது வாங்க ஒன்று வாங்கணும். எவ்வளோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:00 ஆகுது. ஸோ அங்கே அப்படியே போகலாம். கூடி போயிடலாம். குளிச்சு ஓட பயங்கரமா இருக்கு. குளிச்சு நாளைக்கு சண்டே, இன்னும் கூட்டம் தான் வரும். ஒரு வழியா லேக் பக்கத்து வந்தாச்சு கைஸ். நம்ம ஸ்டே பண்ணிக்கிட்ட இங்க தான் இருக்கு. எங்க போட மாட்டாங்க? எதுக்கு நம்ம எங்க எப்படி வந்தோம்? நேற்று இல்ல வரம்பு எப்படி வந்தோம்? இல்ல நம்ம அன்னைக்கு நேற்று வரம்பு எப்படி எப்படி வந்தோம் சுத்து பார்ப்போம், கேட்போம். இந்த பார்க்கிங் எப்படி ஓடிடும்? அதான் வா, ஹாட் சாக்லேட் வர குடிங்க. அதுக்கு தான் இப்போ வண்டியை திரும்ப போகிறோம். கோரிகன்று ஹாட் சாக்லேட் மறுபடியும் குடிக்கிறோம்னா என்ன பிரச்சி? போகலான்ட்டாங்க. சிங்கோடி ஏன்னா அப்படி போனாலும் ரொம்ப சுத்து கைஸ். நேற்று நான் இங்கே டேன் பண்ணி திரும்பி நின்று அவங்க அந்த ஓடி போயிட்டாங்க, நான் அவங்க பின்னாடியே போனேன். ஐயோ, இது லேக் தெரியல எப்படி இருக்குன்னு. லேக் வந்து அதுவும் இல்லாமல் டிராஃபிக்கு, லேக் வந்து சிஜெட் ஸ்பின்னர் மாதிரி இருக்கும். பைக் இருக்கனா இப்படி வந்துடலாம், கார்னால் நீங்கள் ரவுண்ட் அடிக்கணும். ஒரு ஹாட் சாக்லேட் குடிக்கிறதுக்குள்ள ஒரு 400-300 பெட்ரோல் கழிய போயிடும் காரில். ஹாட் சாக்லேட்டை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு கைஸ். ஸோ இங்கே பயங்கர டிராஃபிக்கு, நாங்கள் வந்து வேறு வழியோடு கூகுள் மேப் காட்டுது, அப்படி தான் போக போகிறோம். சேவ் திபெத், கீப் கொடைக்கானல் க்ளீன், திபெத்தியன் வெல்ஃபேர் அசோசியேஷன். ஆமாம், இவங்கெல்லாம் திபெத்தியன் உள்ளவங்க ஃபுல்லாக. அவ்வளோதான் கைஸ், ரூம் பக்கம் வந்தாச்சு. நீ ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்து ஊரை பார்க்க போக வேண்டியதுதான். 1916 செமையாக இருக்கு கைஸ். கீழெல்லாம் டெம்பிள் டவர் ஹோம் ஸ்டே
செம்மாங்கோ. படுத்துங்க நீதான் கைஸ்.